இது ஏஆர் டைரி ஃபுட்ஸ்ல இருந்து திருப்பதிக்கு நாங்க ஜூன் ஜூலைல தான் அனுப்பிச்சிருந்தோம். அதுல அனுப்புனதுக்கு அப்புறம் இப்ப நம்மளது எங்கேயுமே நெய் வந்து நம்ம அனுப்புறது கிடையாது. டைரியில இருந்து அவங்க தேவஸ்தானத்துக்கு நம்ம நெய் போறது கிடையாது. இன்னொன்னு, நெய் தயாரிப்புல கடந்த 25 வருஷமா இருக்கிறதுல எங்களுக்கு எங்களோட தரத்துல இந்த மாதிரி குறைபாடுகள் வந்ததே கிடையாது. தர ரீதியா எந்த ஒரு குறைபாடும் எங்களுக்கு வந்தது கிடையாது, நாங்களும் எதிர்கொண்டது கிடையாது. இதுதான் முதல் தடவை. ஸோ இதுல வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்றதுமே வந்து நாங்க வந்து பார்க்கணும். சார், இப்போ எஃப்எஸ்எஸ்ஐல இருந்து சாம்பிள்ஸ் வந்து எல்லாமே எடுத்திருக்காங்க. நாங்கள் ஏற்கனவே அனுப்புன டிடிடிக்கு அனுப்புன சாம்பிள்ஸோட ரிசல்ட்டு டிடிடியோட லேப்லேயே செக் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் எந்த ஃபெயிலியரும் வரல. அதே மாதிரி இந்த ஜூன் ஜூலையில் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லி ஒரு ரூமர் கிரியேட் ஆச்சு. அப்போ வந்து எஃப்எஸ்எஸ்ஐல இருந்து இங்கே வந்து சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணாங்க. அப்புறம் அக்மார்க்ல இருந்து வந்து சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணாங்க. அது எதுவுமே வந்து ஃபெயிலியர் ஆகலை, எல்லாமே பாஸ் தான் வந்திருக்கு ரிசல்ட்டு. எங்களோட கீ வந்து எல்லாமே நல்லா சுத்தமாக இருக்குது. வெளியிலேயே லேப் சாம்பிள்ஸ் எல்லாமே சாம்பிள்ஸ் இருக்கு, யார் வேணாலும் எடுத்து கலெக்ட் பண்ணி லேபுக்கு அனுப்பிக்கலாம் சார். நன்றி சார். சார், இப்போ ஆந்திராவில் ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் இப்போ தான் இந்த பிரச்சனையே வந்திருக்குது. அதனால எதுவும் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த நெய் சம்பந்தமா மாற்றத்துக்காக எதுவும் உங்க மேல கரும்பு வைக்கிறாங்களா சார்? அதை பத்தி எதுவுமே தெரியல சார். எங்களோட நெய் சுத்தமானது அது மட்டும் தான் தெரியும். அதை நான் உங்களுக்கு வந்துட்டு எவிடன்ஸ் எங்கிட்ட இருக்கு, எல்லா லேப் ரிப்போர்ட்டுமே இருக்கு. அதை நாங்க எல்லா இடத்துலயும் சப்மிட் பண்ண தயாரா இருக்கோம். முதல்வர் அவங்களும் பால் நிறுவனம் வச்சிருக்காங்க, அதனால அவங்களோட நிறுவனத்தை வந்து உள்ள கொண்டு வரணுக்காக உங்க நிறுவனத்தை வந்து தடுக்க பாக்கலாம். அதை பத்தி தெரியல சார். நாங்க வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றோம். நீங்க கேக்குற கேள்விகளுக்கு நெய் பத்தி எங்க சுத்தமானது சார், இது ஜூன் ஜூலைல வந்து நடந்தது சார். ஆக்சுவலா வந்துட்டு அதாவது வந்து அவங்களோட லேப் ரிப்போர்ட்ல எல்லாமே பாஸ் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு அதை பத்தி தெரியல சார். ஆக்சுவலா வந்து கீ வந்து ஃபெயிலியர் ஆயிருக்குங்கிற சாம்பிள்ஸ் இன்னைக்கு வந்துட்டு வந்து சார், இது வரைக்கும் நாங்க அனுப்புனது வந்து ஒரு 0.01% சார் அனுப்பிடுவோம் சார். அது வந்து ஒரு 4 லோடு போயிருக்கு சார், அவ்வளவுதான். ஆமா, அவ்வளவுதான். நம்மளோட குவாலிட்டியில ஒரு 0.01% அதான் சார். இது குவாலிட்டி சம்பந்தமா வந்து பேசலாம் சார். எவ்வளவு குவாண்டிட்டிங்கிறது அது வேற ஒரு டிபார்ட்மெண்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தர பரிசோதனையில எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது, அடல்ட்ரேஷன் எதுவுமே இல்ல. இதுதான் நாங்க திரும்பி திரும்பி சொல்றோம். அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு சார். நன்றி சார். தேங்க்யூ சார். அதிகாரிகள் வந்து அப்பயே வந்து அதே சாம்பிள்ஸே கலெக்ட் பண்ணிட்டு போனாங்க சார். அதுதான் சார், அதே சாம்பிள்ஸ் ரிட்டர்ன் வந்து அனுப்புன சாம்பிள்ஸே அக்மார்க் ஆபீசர்ஸும் எஃப்எஸ்எஸ்ஐ ஆபீசர்ஸும் சாம்பிள் கலெக்ட் பண்ணி என்ஏபிஎல் லேபுக்கு ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க சார். அதுவுமே பாஸ் தான் வந்திருக்கு. நம்மளோட இதுல வந்து எந்த அசுத்தமோ அல்லது வேற எக்ஸ்டர்னல் கண்டாமினேஷனும் எதுவுமே கிடையாது. சுத்தமா తెలుగు తమిళ ఇండస్ట్రీలో బాగా పాపులర్ అయిన కొరియోగ్రాఫర్ జానీ మాస్టర్ గత కొంతకాలంగా తనను లైంగికంగా వేధిస్తున్నట్లు మహిళా కొరియోగ్రాఫర్ ఒకరు పోలీసులకు ఫిర్యాదు చేశారు. చెన్నై ముంబై